பியோ மார்க்கெட்ஸை பற்றி பேசுவோமா? பியோ மார்க்கெட் வந்து நீஜர்க் ரியாக்ஷன்ஸை நிறையாவே கொடுக்கும். நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட் இறங்குமா, இவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குமா, இவ்வளோ பெரிய ட்ராடவுன் இருக்குமா என் போர்ட்ஃபோலியோவில். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிறது பியோ மார்க்கெட். ஓவரால் சென்டிமெண்ட்டே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே வேணாம், எல்லாருமே வந்து பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்ற எல்லாருமே வந்து தே வாண்ட் டு செல் அவுட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அப்போ இங்கே இருக்கிற ஈக்குவிட்டிஸில் இருந்து எல்லோரும் வெளியேறிட்டு சேஃபர் அசட்ஸ், மேபி ஒரு எஃப்டி, இல்லை வந்து நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பிளான் அது மாதிரி நான் வந்து போய்க்கிறேன், எனக்கு வந்து சேஃப் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுடைய சிப் புக்லாம் இருக்குது பார்த்திங்களா, எனக்கு வந்து 10,000 crore, 12,000 crore பர் மந்த் இன்ஃப்ளோஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த நம்பர்ஸ்லாம் கூட திரும்ப இட் வில் கோ பேக் டு மேபி வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும், மேபி 5,000-6,000 crore சிப் புக்காக வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் டிமேட் அக்கௌண்ட்ஸ், இந்த புல்ரன் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 crore டிமேட் அக்கௌண்ட்ஸ்லேருந்து 8-9 crore டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 100% ஜம்ப். கரெக்டாக இப்போ இதோடைய ரிவர்ஸ் நடக்க போகுது, அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு பியர் கிரிப்பில் போய் மாட்டுது அப்படின்னா, இல்லை ஒரு சைட்வேஸ், இல்லை வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து சஸ்டெயின்டாக கொஞ்ச நாளைக்கு இருக்குது அப்படின்னக்குள்ளே நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸும் குறைஞ்சிரும். எப்படி வந்து சிப் புக்ஸ் குறையுதோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ஸுடைய புது ஓப்பனிங்கும் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா, ட்ரேடிங் இன்வெஸ்டிங் மூலிமா அவங்களுக்கு ஒரு வருவாய் வரும், அந்த வருவாயும் குறையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க முதல்ல. இதில் பாதிக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க தான், ஆஃப்டர் கோவிட் மார்க்கெட் கிராஷுக்கு அப்புறமா உள்ளே வந்தவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். இப்போ இவங்க எல்லாருமே மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லை வந்து ட்ரேடர்ஸாக இருக்கலாம், நல்லா நீங்கள் இது வரைக்கும் லாபம் சம்பாதிச்சிருக்கலாம், நீங்கள் பெட் வச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்கலாம், இனிமேல் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த புதுசாக வர்றவங்க வந்து நிறைய பேர் வந்து குறுகிய காலத்திலே வந்து இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, எதிர்பார்க்குற விஷயம் இங்கே நடக்கலை அப்படின்னக்குள்ள அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து க்ரீனர் பேஸ்டர்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு அங்கே போயிடுவாங்க. இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான். நான் இப்போ எப்படி தான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இது பண்ணுறது இது மாதிரி ஒரு பியோ மார்க்கெட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டால், ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாங்கலாம், ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம், மேபி வந்து டிவிடெண்டு தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ரொம்ப லுக்ரேட்டிவாக டிவிடெண்ட்ஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இறங்க உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து மேபி 1-1.5%லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 2.5-3% கிடைக்க வாய்ப்பு கூட இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஒரு லோடெட் கம்பெனிஸை கூட நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக ஒரு விஷயம் நல்லாவே புரியும், இந்த மார்க்கெட்ஸ் வந்து கீழே போகிறது யாருக்குமே முதல்ல பிடிக்காது, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே வந்து தே வில் பி அட் த லூசிங் எண்டு. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு பெருசாக டாக்ஸஸ் வந்து கலெக்ட் ஆகாது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு சிப் புக் வந்து குறைஞ்சி போயிடும், ப்ரோக்கர்ஸுக்கு டிமேட் அக்கௌண்ட் இறங்கிடும், டிமேட் அக்கௌண்ட் கம்மியாக போச்சுன்னா வந்து அவங்களுக்கு ட்ரேடட் வால்யூம்ஸ் கம்மியாக இருக்கும், அவங்களுடைய இன்கமும் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மார்க்கெட்ஸ், மார்க்கெட் மேலே ஏற ஏற நிறைய பேர் உள்ளே வருவாங்க, நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ புரியுதா, மார்க்கெட்ஸ் வந்து எப்பயுமே மேலே ஏறுறதுனால நிறைய பேருக்கு லாபம் இருக்குது, அப்போ இயல்பாகவே மார்க்கெட் மேலே தான் போவோம். பட் இது மாதிரியான சைக்கிள்ஸும் வந்து இன்னெவிட்டபிள் தான், அதையும் நம்ம வந்து கடந்து தான் போய் ஆகணும். இவ்வளோதெல்லாம் சொல்லிட்டேன்ல, இதையும் மீறி நம்ம வந்து மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுற ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் வந்து தெல் கெட் ரிச்லி ரிவார்டட், அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப டெஸ்டிங்காக தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. சமீபத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார், அவர் காலேஜுக்கு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறாரு, அப்போலேருந்தே வந்து முதலீடுகள் வந்து ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னார். கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டெலிஜென்ட்டாக ஆல்மோஸ்ட் 6-7-6-8 இயர்ஸ் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த கோவிட் காலத்தில் என்னுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhs இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இந்த 1.5 வருஷத்தில் வந்து இவ்வளோ பெரிய புல்ரன் நானுமே எதிர்பார்க்கல. அப்படி பார்த்தா இந்த ஸ்டாக்குடைய விலைலாம் வந்து ஒரு 3 மடங்குக்கு மேலே விலை ஏறி இருக்குது. என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து 62 லட்ச ரூபாயை வந்து தாண்டுச்சு, அவருடைய வயசு வந்து 29. நம்ம சேனலில் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், இவர் ஒருத்தவர் வந்து ஆட்மேன் அவுட்டாக வந்து நிற்கிறாரு. ஸோ இது மாதிரி ரிவார்டிங்காக அமையும். இந்த 6-7-8 வருஷமாக அவர் வந்து ரெகுலராக முதலீடுகளை பண்ணிக்கிட்டே இருந்தார், டக்குன்னு ஒரு புல்ரன் வரக்குள்ள அவருடைய லைஃப் வந்து அப்படியே பெருசாக வந்து மாற்றுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. பாயிண்ட் என்னென்னா, இப்போயும் அந்த 62 lakhs அவர் லிக்விடேட் பண்ணலை, அது வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி தான் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து இன்னமும் வந்து பையிங் மோடில் தான் இருக்கிறாரு. 6-7 வருஷம் வாங்கினவருக்கு இது மாதிரி கரெக்ஷன்ஸ் டெஃபினட்டாக அவர் வந்து பார்த்துருப்பாரு, ஏன்னா டிமானிட்டைசேஷன் டெஃபினட்டாக பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த கோவிடை பார்த்துருக்குறாரு. இது மாதிரி நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது.
இந்த மாதிரி ஒரு பியர் மார்க்கெட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நல்ல நிறுவனங்கள் கூட வந்து டீசென்ட் வேல்யூவேஷனில் கிடைக்கும். நம்ம இஃப் யூஆர் லக்கி சீப்பரான ப்ரைஸஸில் கூட நம்ம வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் வந்து மேலே ஏற ஏற நம்ம வந்து பண்ணுறது ஒரு விதம்னா, கீழே இறங்க இறங்க வாங்கினா அது வேறு ஒரு லெவலாக இருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா, நம்ம வந்து ஆவரேஜ் ஏன் பண்ணணும்னா, யூ கெனாட் டைம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே மார்க்கெட்டில் இருக்கணும், ஆனால் நான் வந்து என்னால் அப்சல்யூட் பாட்டமை போய்ட்டு நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது யாராலையுமே முடியாது. மேபி யூ வில் கெட் லக்கி. அது ஒரு பாட்டமில் இருக்கக்குள்ளே நீங்கள் வாங்குவீங்க, அது அங்கேருந்து மேலே போயிடுச்சுன்னா, ஓ நான் பாட்டமை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் யாருக்குமே தெரியாது எது பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து மார்க்கெட்ஸ் வந்து கரெக்ட் ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்து ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பீப்புள் லூஸ் மோர் மணி சிட்டிங் இன் த சைட்லைன்ஸ். மார்க்கெட் கரெக்ஷனில் அவங்க லூஸ் பண்ணுறத விட முதலீடே பண்ணாமல் அந்த வாய்ப்புகளை இழக்கிறது ஒரு பெரிய சங்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் திங்க் லாங் ரன். ஓகே, இது மாதிரி ஒரு அப் சைக்கிள் இருக்கும், ஒரு டவுன் சைக்கிள் இருக்கும். இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இன்வெஸ்டிங் கேம் தான். இதில் ஒன்றும் புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது. மேபி நம்ம புதுசாக இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்றனால நம்மளுக்கு வேணால் கொஞ்சம் என்னடா இது இப்படிலாம் இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். பட் அதர்வைஸ் லாங் ரன் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே இது வந்து பழகி போன ஒரு விஷயம் தான். அதே மாதிரி வந்து ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் குவாலிட்டி நிறுவனங்களுக்கு போய்ட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை உருவாக்குங்க. எப்பயுமே வந்து ஆல்வேஸ் லுக் அட் ஆவரேஜிங். மாதம் சேலரி வருது, ஒரு பெரிய பகுதியை நான் வந்து முதலீடாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். அப்புறம் டோன்ட் வெயிட் ஃபார் பாட்டம் ஃபிஷிங். அது வந்து நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சைஸை வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கிட்டே போகலாம். ஏன்னா சீப்பர் த்ரோ அவே ப்ரைஸஸில் நம்மளுக்கு ஒரு சில நிறுவனங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் வந்து உள்ளே போட்டேன் அப்படின்னா, மார்க்கெட் நம்மளுக்கு ஃபேவரபுளாக திரும்பக்குள்ள நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். எப்படி ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் இருக்கோ, இன்வெஸ்டிங்க்கும் இதே மாதிரியான ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் எப்படி நல்லது கெட்டது மாறி மாறி வருதோ, இன்வெஸ்டிங்லேயும் புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். அவ்வளோதாங்க. நல்ல பிளேயராக இருந்தாலும் தே ஆல்சோ ஹாவ் பேட் மேட்சஸ் பேட் டேஸ். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பாசிங், ஒரு டெம்பரரி ஃபேஸ் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் ரிலேட்டட் டு இன்வெஸ்டிங், ப்ளீஸ் கன்சிடர் ரைட்டிங் அ மெயில் டு மீ. meetkarthik@protonmail.com உங்கள் இமெயில்ஸ் அனுப்புங்க. ஃபோன் நம்பர்ஸை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வேறு ஒரு நாள் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.